ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, தமிழர் இலக்கியங்கள் பற்றி தான் பார்க்க போறோம். இதில் குறிப்பாக வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, எட்டு தொகை நூல்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஏன்னா எட்டு தொகை நூல்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழர் இலக்கியங்களை பற்றி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் கிளாஸஸ். ஸோ கொஞ்சம் பாருங்க. ஸோ இதில் வந்து நம்ம எட்டு தொகையை பற்றி பார்க்கலாம். என்னுடைய பேர் வி கோமலி, எம்டெக் ஐடி முடிச்சிருக்கேன். அன்னைக்கு வந்து எஜுகேட்டராக இருக்கேன். ப்ளஸ் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சுன்னா கோமலி சொல்லக்கூடிய ரெஃபர் கோட் யூஸ் பண்ணுங்க. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய எஜுகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய டாப் எஜுகேட்டர்ஸ்லாம் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. நிறைய ஃபேமஸ் இன்ஸ்டியூட்ல இருந்தால் கூட நல்லா எடுக்கிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, லட்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்ச் கோர்ஸ் போயிட்டு இருக்கு குரூப் அண்ட் ஃபிலிம்ஸுக்காக. இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து எம்சிக்யூ பேஸ் பண்ணி இந்த கிளாஸஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து எல்லா யூனிட்டுக்குமே, ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 8, யூனிட் 9 நமக்கு புதுசு. அப்போ இதில் வந்து அந்த எஜுகேட்டர்ஸ் அவங்க வந்து எம்சிக்யூ ஃபார்மெட்ல வந்து உங்களுக்கு குவஸ்டின்ஸ் வந்து தருவாங்க. இப்போ எம்சிக்யூவாக நம்ம பார்க்கும்போது நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அப்கமிங் கோர்சஸ். அதுமாரி தினமும் பார்த்தீங்கன்னா, அன்னை கடைங்க வந்து தினமும் 4 மணிக்கு வந்து பார்த்தவங்க வந்து எவ்ரிடே ஃப்ரீ கிளாஸஸ் வந்து இருக்கு. ஸோ டார்கெட் 140+, அதாவது குரூப் ஒன் ஃபிலிம்ஸ் 140+ டார்கெட் வச்சு தினமும் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, அதெல்லாம் அட்டன் பண்ணுங்க. டெஸ்ட் சீரீஸ் தினமும் T20 சொல்லக்கூடிய ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் போயிட்டு இருக்கு. ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு ஒரு கிழமைக்கும் ஒரு ஒரு எக்ஸாம் இருக்கு 8 மணிக்கு. ஸோ 20 questions. ஸோ எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கிழமை ஆப்பில் போய் ப்ளஸ் கெட் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எத்தனை எந்த மாதம் வேணுமோ அந்த மாதம் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் 12 மந்த்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ கோம்ப்ரேன்ஸ் இருக்கிற ரெஃபர் கோட் யூஸ் பண்ணும்போது 6300. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்பெஷல் கிளாஸஸ் பார்க்கும்போது அதுலேயும் வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுலேயும் நீங்கள் வந்து 10% ஆஃபர் க்ளைம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து கிரெடிட் கார்டு ஆப்ஷன்ஸ் எல்லாத்துமே இருக்குது. டெபிட் கார்டு இப்போதைக்கு HDFC மட்டும்தான் இருக்கு. ஸோ அதனால தவண முறையில் கூட நீங்கள் படிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் 12 மந்த்ஸ் சூஸ் பண்ணும்போது இஎம்ஐ ஆப்ஷனில் வெறும் 500 ரூபீஸ், அரௌண்ட் 525 ரூபீஸ்லேயே வந்து மாதம் மாதம் எல்லா எஜுகேட் கிளாஸஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இன்னைக்கு எட்டு தொகையை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே வந்து 10 பாட்டை பற்றி பார்த்தாச்சு, இப்போ 8 தொகையை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த 8 தொகையில் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ நற்றிணை, நற்றிணை என்னன்னா 8 தொகை நூல்கள். நற்றிணை, குறுந்தொகை, 500, கலித்தொகை, 100, 100, 10 பரிபாடல். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து புலவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாறன் வழுதி, சுப்பூரிக்கோ, கூடலூர் கிழார், நல்லந்துவனா, உருத்திர சன்மார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாமே சேர்ந்து. ஓகேங்களா? ஸோ பாடப்பட்டோர் யாரை பத்தி, நற்றிணை வந்து யாரை பத்தி பாடக்கூடிய பாடல் பார்த்தீங்கன்னா, திருமாலை பத்தி. இப்போ 400+ திருமால், ஸோ 400 முருகன். ஓகேங்களா? ஸோ இத்தனை இருக்கு. ஸோ அப்போ வந்து எத்தனை பாடல்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ 192 பாடல்கள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நற்றிணையில் இதில் நமக்கு வந்து ஸோ நற்றிணை நம்ம எடுத்துட்டீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாருன்னா, தொகுப்பித்தவர் யார் பாருங்க. இதை தொகுப்பு வித்தவர் யார் பாருனா, தொகுப்பித்தவர் பாத்தீங்கன்னா, பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. பாண்டியன் வழுதி. ஓகேனா? ஸோ தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த பாண்டிய மாறன் வழி. ஓகேவா? ஸோ இந்த நற்றிணைக்கு வந்து உரை எழுதியவர், உரை எழுதியவர் யார் பாத்தீங்கன்னா, பின்னத்தூர் ஆ நாராயணசாமி ஐயர். ஓகேவா? ஸோ இது போதும். அப்ப நற்றிணை அப்படின்னு சொல்லும் போது, இது தொகுப்பித்தவர் யார் பாத்தீங்கன்னா, பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. இதுக்கு உரை எழுதியவர் யார் பாத்தீங்கன்னா, பின்னத்தூர் ஆ நாராயணசாமி ஐயர். ஸோ பாடல்கள் எண்ணிக்கை வந்து 400, சில வந்து புலவர்கள் எத்தனை பாத்தீங்கன்னா, 275. ஸோ இதோடைய அடிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, 9 அடி முதல் 12 அடி வரை இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே ரொம்ப போதும். நற்றிணை தொகுப்பித்தவர் வந்து ஒரு ஒரு இதுவும் பாடல் கொடுத்து அப்படின்னா வந்து ரொம்ப ரேரு. அதனால ஸ்கூல் புக்ஸ் ஒருத்தர பார்த்துக்கோங்க.
நற்றினை தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி, உரை எழுதியவர் வந்து பின்னத்தூர் ஆர் நாராயணசாமி ஐயர். ஓகேங்களா? சில வந்து பாடல்கள் வந்து 400 பாடல்கள் கிட்ட இருக்கு. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க. குறுந்தொகை. தொகை நூல்களே முதல் முதலாக, குறுந்தொகை தொகை நூல்களே முதல் முதலாக தொகுக்கப்பட்ட நூல் வந்து இதுதான். முதல் முதலில் தொகுக்கப்பட்ட நூல், தொகை நூல்ல தொகுக்கப்பட்ட தொகை நூல் பாத்தீங்கன்னா இதுதான். ஓகேவா? சோ இதுக்கு வந்து தொகுத்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூரிக்கோ, பூரிக்கோ. பூரிக்கோ. அடுத்தா இதுக்கான அடிகள் எத்தனை அடியில இருந்து பாத்தீங்கன்னா 4-8 அடிகள் வரைக்கும் இருக்கும். அடிகள் வந்து 4-8 அடிகள் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து இதை குறிப்பா ஆக்சுவலி டோட்டல் பாடல் வந்து 400 இருக்கும். குறிப்பா 307-309 வரைக்கும் மட்டும் இது மட்டும் 9 அடி இருக்கும். இது மட்டும் 9 அடியில் இருக்கும். ஓகேங்களா? சரி, நான் வந்து தமிழ்ல டைப் பண்ணது கஷ்டமா இருக்கு, அதனால நான் எழுதுறேன். குறுந்தொகை முதல் முதலில் தொகுக்கப்பட்ட நூல், பூரிக்கோ அவர்கள் வந்து முதல் முதலாக இவர் தான் வந்து ஐ மீன் தொகுத்தவர் வந்து பூரிக்கோ தான். முதல் முதலில் தொகுக்கப்பட்ட நூல் தொகை நூல் எது பாருன்னா குறுந்தொகை. அடி வந்து 4-8 அடி வரைக்கும். சோ 307-350 அந்த இது மட்டும் 9 அடி குறிப்பிட்டவை. ஓகேங்களா? சோ பாடல் வந்து பாத்தீங்கன்னா பாடல் வந்து 400, புலவர்கள் வந்து 205, புலவர்கள் 205. இந்த ஓகேங்களா, சாரி, இந்த குறுந்தொகைய இந்த குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர், கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனா. ஓகே, சோ குறுந்தொகை முதல் முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல், பூரிக்கோ. இந்த அடிகளாம் கூட நீங்க அதுக்கப்புறம் கூட பாத்துக்கலாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதுக்கு குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனா. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாருங்க. ஐங்குறு நூறு. ஓகேங்களா? சோ இந்த ஐங்குறு நூறு பாத்தீங்கன்னா, சோ இது வந்து ஆக்சுவலி தொகுத்தவர் யாருன்னு பாருங்க. ஐங்குறு நூறு தொகுத்தவர் யாரு பாத்தீங்கன்னா குலத்துறை மற்றிய கூடலூர் கிழா. சோ கூடலூர் கிழா மட்டும் போட்டா போதும், கூடலூர் கிழா. ஓகேங்களா? சோ இது என்னது ஐங்குறு, ஐங்குறு அப்படின்னா ஐந்த பத்தி சொல்லுது. இந்த ஐந்திணைகளுக்கு, ஐந்திணைகளை பற்றி பாடக்கூடிய பாடல், தலா 100 பாடல், ஒரு ஒரு திணைக்கும் 100 பாடல். அப்ப எத்தனை இருக்கும், 500 பாடல்கள் இருக்கும். ஓகேங்களா? ஐந்திணைக்கு தலா 100 பாடல், 500 பாடல்கள் வந்து இதுல இருக்கும். ஓகேங்களா? சோ ஓகே, சோ தொகுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குலத்துறை மற்றிய கூடலூர் கிழா. அதுவே தொகுப்பித்தவர் யார் பாருங்க, தொகுப்பித்தவர் வந்து சேர மன்னன், சேர மன்னன் யானை கச்சே மாந்தரன் சேரல் இரும்பொறை. ஓகேவா? சப்ப 500 ஐந்திணை பற்றி பாடலக்கூடிய பாடல், 500 பாடல்கள். தொகுத்தவர் வந்து குலத்துறை மற்றிய கூடலூர் கிழா. தொகுப்பித்தவர் வந்து சேர மன்னன் யானை கட்சியை மாந்தரன் ஜெயலல் இருமுறை. ஓகேவா? சோ இதுக்கு முதல் முதலாக இத வந்து முதல் முதலாக வந்து பதிப்பித்தவர் யார் பாத்தீங்கன்னா டாக்டர் உவே சுவாமிநாதர் அவர்கள். உவேசா மட்டும் போற உவே சுவாமிநாதர் அவர்கள். ஓகேவா?
சரி இந்த இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஐங்குறு நூலே வந்து ஐந்து புலவர்களால வந்து பாடப்பட்டிருக்கும். ஓகே, அதை பத்தி பாக்கலாம். சோ அப்ப ஐங்குறு நூறு தொகுத்தவர் புலத்துறை மற்றிய கூடலூர் கிழா துகிப்பித்தவர் சேர அஞ்சு யானை ஞாபகம். சேர மன்னன் அங்க சேரநாடுனால யானை ஞாபகம். சேர மன்னன் யானை கேட்சி யானை கட்சியை மாந்தரன் ஜேரல் இருமுறை அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஐந்தனை தலா 500 பாடல்கள். இதனுடைய அடிகள் வந்து 3 முதல் 6 அடி வரைக்கும் இருக்கும். 3 to 6 ஓகேங்களா. சோ இதுக்கான முல்லைக்கு வந்து பாடுகிறார் பாருங்க. முல்லை நூறு பாடியவர் பேயனார். அடுத்தா பாத்தீங்கன்னா மருதம் 100 பாடியவர் ஓரம் போகியார். நெக்ஸ்ட் குறிஞ்சி அப்படின்னாலே கபிலர். குறிஞ்சி 100 பாடியவர் கபிலர். அடுத்து வந்து நெய்தல் 100 பாடியவர் அம்மூலனார். பாலை 100 பாடியவர் ஓ லாண்டையார். ஓகேவா, சோ தலா 100 பாடல் 500 பாடல்கள் வரும். ஓகேங்களா, சோ முல்லை பேயனார் மருதம் ஓரம் போகியார் குறிஞ்சி கபிலர் நெய்தல் அம்மூலனார் பாலை ஓதலாந்தியார். ஓகேங்களா, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பதிச்சு பத்து வந்து 10 சேர மன்னர்களை பத்தி பாடிய பாடல். 10 சேர மன்னர்களை பத்தி பாடிய பாடல் தான் வந்து என்னது பதிச்சு பத்து. இதுல வந்து முதலாம் பத்தும் கடைசி பத்தும் கிடைக்கலாம். அப்ப மொத்தம் நமக்கு வந்து 80 பாடல்கள் மட்டும் இருக்கும். ஒரு ஒரு அரசருக்கும் தலா 10 பாடல், அப்ப 80 பாடல் மட்டும் நம்ம கிட்ட வந்து இருக்கு. ஓகேங்களா, சோ அப்ப வந்து 3 ஜென்ரேஷன்ஸ் பத்தி பாடிருக்காங்க. 3 தலைமுறையினரை பத்தி இதுல வந்து பாடிருக்காங்க பதிச்சு பத்துல. ஓகேவா, சோ இது போதும். இதுல வந்து ஒரு ஒரு சேர மன்னனுக்கு யார் யாரு பாடுறாங்க அதெல்லாம் இருக்கு. நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பா போகாம ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு வியூவா நம்ம பார்த்துக்கலாம். பதிச்சு பத்து சேர மன்னரை பத்தி பாடக்கூடிய இதை வந்து எதுவும் பார்த்தா பதிச்சு பத்து எது காணா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் கடைசியும் வந்து காணாம். அப்ப வந்து 8 தான் இருக்கு. அப்ப 8 × 10 80 பாடல்கள் இருக்கு. 3 ஜென்ரேஷன்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பரிபாடல். ஓகேங்களா, சோ இதுல வந்து முதல்ல 70 பாடல்கள் இருக்கு. 70 பாடல்கள் இருக்கு. இதுக்கு வந்து உரை எழுதியவர் யாருன்னா உவே சுவாமிநாதன். போதும். நெக்ஸ்ட் கலித்தொகை. கலித்தொகை பாத்தீங்கன்னா இதுல வந்து பாடல்கள் வந்து 150. ஓகேவா, சோ இந்த நூலை வந்து தொகுத்து அதுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர். நூலை தொகுத்து அதுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் நல்லந்தவனா. ஓகேவா, அதே மாதிரி இது வந்து முதலில் பதிப்பித்தவர் வந்து சிவே தாமோதரன் பிள்ளை. கலித்தொகை 150 பாடல்கள். இதுக்கு தொகுத்து கடவுள் வாழ்த்து பாடியவர் நல்லந்துவனா. பதிப்பித்தவர் வந்து சிவை தாமோதரம் பிள்ளை அவர்கள்.
ஓகே சோ நெக்ஸ்ட் பாருங்க இப்போ என்ன பார்த்தோம் கழித்தொகை பார்த்த இல்லையா சோ இன்ன ரெண்டு தான் இருக்கு அகலா 100 அகலா 100 இந்த அகலா 100 பாத்தீங்கன்னா நெடுந்தொகைன்னு சொல்லுவாங்க இது மதுரை உப்புரி குடிக்கிழார் மகனார் உத்திரன் சன்மார் சோ உத்திரன் சன்மார் கூட நீங்க குழுவா ஞாபகம் தொகுத்தவர் வந்து உத்திரன் சன்மார் ஞாபகம் அதுவே வந்து தொகுப்பித்தோர் பாண்டியன் உக்கிரி பிழ்வழுதி பாண்டியன் உக்கிர பெருவழுதி பாண்டியன் உக்கிர பெருவழுதி சோ இதுக்கு வந்து கடல் வாழ்த்து பாடியவர் யார் பாத்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனா ஓகேங்களா சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து குறுந்தொகைக்கும் எழுதிருப்பாருங்க அதை நான் சொன்னா தெரியல சாரி 500க்கும் எழுதிப்பாரு கடவுள் வாழ்த்து பதிப்பித்தவர் மட்டும் சொன்னியா கடவுள் வாழ்த்து இதுக்கும் கடவுள் வாழ்த்து 500க்கும் வந்து கடவுள் வாழ்த்து பாடியவர் யாரு பாருன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் அவர் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் புறநானூறு புறநானூறு வந்து பதிப்பித்தவர் யார் பாருன்னா டாக்டர் உவே சுவாமிநாத ஐயர் டாக்டர் உவே சுவாமிநாத ஐயர் சோ இதான் இதுல வந்து இப்படி பாருங்க கடவுள் வாழ்த்து கடவுள் வாழ்த்து வந்து பெருந்தேவனார் மட்டும் போடுறேன் பாரதம் பாடிய பெரும் பெருந்தேவனார் எது எதுக்கெல்லாம் பாடியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுந்தொகைக்கு ஓகேங்களா சோ குறுந்தொகைக்கு 500க்கு அகனா 100 புறநா 100 கடவுள் வாழ்த்து பெருந்தேவனார் வந்து எதுக்கெல்லாம் பாடியிருக்காரு பாத்தீங்கன்னா குறுந்தொகை 500 அகனா 100க்கு வந்து என்ன பண்ணிருக்காரு கடவுள் வாழ்த்து பாடியிருக்காரு அதுவே வந்து பாத்தீங்கன்னா உவே சுவாமிநாத ஐயர் வந்து எதுக்கெல்லாம் வந்து பதிப்பித்தார் பாத்தீங்கன்னா பதிப்பாடு ஐங்குறு 100 புறநானூறு போதும் ரொம்ப ரொம்ப லிட்ரேச்சர்ஸ் மாதிரி ரொம்ப அதிகமா கேட்க மாட்டாங்க சோ இதுவே கேட்கறது அதிசயம்தான் சோ அதனால நச்சினை தொகுப்பித்தவர் பன்னாடு சேர்ந்த பாண்டியமாறன் வழுதி உரை வந்து பின்னத்தூர் ஆ நாராயணசாமி ஐயர்
குறுந்தொகை வந்து முதல் முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல். இதை வந்து தொகுத்தவர் யார் பாருனா பூரிக்கும். இதுக்கு கடவுள் வாழ்த்து பாடம் யாருக்கும் பாரதம் பாடிய பெருந்தேவனா. ஐங்குறு நூல் வந்து குலத்துறை மற்றிய குடலூர் கிழா. இதை வந்து ஐந்திணைகளை பத்தி பாடியிருக்காங்க. முல்லை, பேயனார், மருதம், ஓரம் போகியார், குறிஞ்சி கபிலர், நெய்தல் அம்மூரனா, பாலை ஓதலாந்தியர், பதிச்சு பத்து பத்து சேரா மணி பாடுந்து, பரிபாடல் வந்து எழுதுபாடுகள் ஊவே உரை வந்து ஊவே சுவாமிநாத ஐயர் எழுதியிருக்காரு. கலித்தொகை வந்து தொகுத்து கடவுள் வாழ்த்து பாடம் யாரும் பாத்தீங்கன்னா நல்லந்துவனா. பதிப்பித்தவர் வந்து சிவை தாமோதரம் பிள்ளை கலித்தொகை. அகனானூர் வந்து இதை நெடுந்தகைன்னு சொல்லுவாங்க. உருதிர சன்மானார் அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுத்தவர். தொகுப்பித்தவன் வந்து பாண்டின் உக்கிர பெருவழுதி. இதுக்கு கடவுள் வாழ்த்து பாடம் பாரதம் பாடிய பெருந்தேவனா. அதுமாரி வந்து புறநானூர் பதிப்பித்தவர் வந்து டாக்டர் ஊவே சுவாமிநாத ஐயர். சோ அவர் எதுக்குதான் கடவுள் வாழ்த்து பாடியிருக்காருன்னா ஐங்குறு நூறு ஐ மீன் குறுந்தொகை ஐங்குறு நூறு அகனானூறு புறநானூறு. ஊவே சுவாமிநாத ஐயர் வந்து பதிப்பித்து என்னென்ன பதிப்பித்திருக்காரு பாத்தீங்கன்னா பரிபாடல் ஐங்குறு நூறு புறநானூறு. சரிங்களா. சோ இதெல்லாம் வந்து எத்தனை என்னென்ன இதுன்னு கொடுத்துருக்காங்க. அனைத்து நூல்களுக்கும் கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவன் கொடுத்துருக்காங்க. குறிப்பா நமக்கு வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில புக்ஸ்ல வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அதனால குறிப்பா இதுக்குதான் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. சோ அதெல்லாம் பாத்துக்கோங்க. இதுல வந்து நம்மளுடைய இது பத்தி அனைத்து நூல்களுக்கும் கடவுள் வாழ்த்து பாடியவர் வந்து பாரதம் பாடிய பெருந்தேவன் கொடுத்தாங்க. இதையும் நீங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா. ஏன்னா நமக்கு வந்து நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் பார்த்து பார்த்து ஸோ நமக்கு வந்து ஓரளவுக்கு இந்த இதெல்லாம் தெரியாது. ஓகேங்களா. அதனால ஏதோ க்ளூ வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ புலவர்கள் யார் யார் அப்படின்னு கூட பார்த்துக்கோங்க. அகநானூறு புறநானூறு பதிச்சு பத்து பதிப்பாடு வந்து உத்திர சன்மார். ஓகேங்களா. இது பாருங்க. அகநானூறு நூலின் மற்றொரு பெயர் நம்ம பார்த்த மாதிரி நெடுந்தொகை. கடைசி பத்தும் தெரியல. இரண்டாம் பத்து வந்து யார் புலவர் பாத்தீங்கன்னா மெட்டூர் கண்ணனார். யார பத்தி பாடிருக்காங்க பாத்தீங்கன்னா இமயவரமன் நெடுஞ்சேரலாதன். மெட்டூர் கண்ணனார் இமயவரமன் நெடுஞ்சேரலான பத்தி பத்து பாடல். நெக்ஸ்ட் மூன்றாம் பத்து பாலை கௌதமனா. பல்யானே செல்கிழு குட்டுவன் அவரை பத்தி பாடியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க காப்பியாற்று காப்பியனார். நார்முடி சேரல் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னனை பத்தி. ஐந்து வந்து பரணர். கடல் பிற கோட்டிய செங்குட்டுவன். ஆறு வந்து காக்கை பாடியனார். ஆடுகோபட்டு சேரலாதன். ஆடுகோபாட்டு சேரலாதன். ஏழாம் பத்து வந்து கபிலர். செல்வ கடுங்கோ வழியாதன். சரி வாழியாதன் வழியாதன்ட்டா வாழியாதன் சாரி. எட்டாம் பத்து பாத்தீங்கன்னா அரிசில் கிழார்னு சொல்லக்கூடிய ஒரு எழுதிருக்காரு. பெருஞ்சேரல் இரும்புறை. ஒன்பதாம் பத்து பெருங்குன்று கிழார். இளஞ்செயல் இரும்புறை. ஓகேங்களா. சரி போதும். அப்ப நீங்க இதெல்லாமே வந்து எதுல வரும் உங்களுக்கு பத்து பாட்டு எட்டு எட்டு தொகை ரெண்டுமே வந்து சேர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினெண் மேல்கணக்கு நூல்களை வரும். ஓகேங்களா. சோ அவ்வளவுதாங்க. சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஏற்கனவே நான் சொல்ல மாதிரி இன்கேஸ் நீங்க அன்னகடமில ஜாயின் பண்ணுச்சுன்னா சோ பிளஸ்ல வந்து உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. சில ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணிச்சுன்னா ஹோம்லேருந்து சில ரெஃபர் கோட் யூஸ் பண்ணி 10% ஆஃபர் கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ நன்றி.